गुड मॉर्निंग स्टूडेंट्स टुडे आई एम डिस्कस अबाउट द प्लांट द वर्ल्ड ऑफ प्लांट द स्टडी अबाउट द स्ट्रक्चर एंड फंक्शन ऑफ द प्लांट इज कॉल्ड बॉटनी ओके सो बायोलॉजी अडिन मतलब द स्टडी ऑफ प्लांट्स एंड एनिमल्स इज कॉल्ड बायोलॉजी देन इकोलॉजी अडिन मतलब इकोलॉजी इंक्लूड्स एबायोटिक एंड बायोटिक फैक्टर्स abiotic factors are non living things I mean uyir illada porul biotic factors are living things I mean uyirulla porul okay uyirulla porulukku best example pathana human beings animals plants birds insect uyir illada porul I mean non living things adin pathana house sun star moon table chair etc we see many things around us okay nammala suthi vandu நிறையா திங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு பேஸ் வி சி ஹியூமன் பீயிங்ஸ் அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் பேர்ட்ஸ் இன்செக்ட் ஹவுஸ் சன் மூன் ஸ்டார்ஸ் இதெல்லாம் நீ டெய்லியும் பார்க்கக்கூடிய திங்ஸ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் ஓகே அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும் இன்டர்லிங்க்டு இன்டர் கனெக்ஷன் ஒன்றுக்கொன்று தொடர்பு உடையது உயிருள்ள பொருள் வந்து உயிர் இல்லாத பொருளை சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகே அது பெஸ்ட்டு பார்த்தோம்னா பிளான்ட்ஸ் பிளான்ட்ஸுன்றது லிவிங் திங்ஸ் ஐ மீன் தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட்டு ஓகே அந்த பிளான்ட்ஸ் வந்து பிளான்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நாலு திங்ஸ் நீடட் ஓகே நாலு திங்ஸ் நீடட் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்னு பார்த்தோன்னா குளோரோஃபில் வாட்டர் கார்பன் டை ஆக்சைடு then sunlight okay இந்த நாலு திங்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இந்த நாலு திங்ஸ் இருந்தால் தான் பிளான்ட் வந்து அதுக்கு தேவையான ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும் இதில் நாலில் ஏதாவது ஒன்று ஆப்சண்ட் ஆனாலும் ஸோ ப்ரிப்பேர் பண்ண முடியாது ஓகே ஸோ ஆனால் நாலு திங்ஸுமே நான் லிவிங் திங்ஸ் ஐ மீன்ஸ் ஏபயாட்டிக் உயிர் இல்லாத பொருள் குளோரோஃபில்க்கு உயிர் இருக்கா சன்லைட்டுக்கு உயிர் இருக்கா ஐ மீன் வாட்டருக்கு உயிர் இருக்கா ஸோ ஓகே இதெல்லாம் உயிர் இல்லாத பொருள் அதெல்லாம் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் ஐ மீன் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் பயாட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்லி ஒன் பிளான்ட்ஸ் மட்டும் ஓகே ஒன்லி ஒன் பிளான்ட்ஸும் கிடையாது அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு பிளான்ட்ஸு தான் உயிர் உள்ள பொருள் அப்படின்னு சொல்லி ஓகே ஸோ இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக் அது இன்டர்லிங்க்டு ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு த பயாலஜி இஸ் ஏ நேச்சுரல் natural biology is a natural science okay concerned with the study of life and living organisms including the structure and function okay the structure of and function of the plant okay so the plants can prepare food by themselves grow in size and reproduces the plants எதுக்கு மிஸ் அதுக்கு தேவையான ஃபுட் அது ப்ரிப்பேர் பண்ணுது அப்படினா எதுக்காக அப்படினு பார்த்தா க்ரோ வளர்கிறதுக்காகவும் அண்டு ரீப்ரொடியூசிஸ் ஓகே அதே மாதிரி இன்னொரு பிளான்ட்டை உருவாக்குறதுக்கும் ஸோ ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படின்னு ஸோ வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஆர் யூஸ்டு ஃபுட் மெடிசின் வுட் அண்ட் செல்டர்ஸ் ஓகே அதே மாதிரி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய வேரியஸ் அதர் பார்ட்ஸ் வந்து எது எதுக்கெலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோன்னா நம்ம ஃபுட்டுக்காகவும் மெடிசின்காகவும் வுட் அண்டு ஷெல்டருக்காகவும் யூஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பாடி இஸ் மேடப் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ் ஓகே நம்மளுடைய பாடிஸ் வந்து இஸ் மேடப் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ் ஓகே ஸோ அதான் சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்ட்ரக்சரல் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் உயிருள்ள பொருளுக்கு ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ செல் ஓகே அதான் குரூப் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்ட் அஸ் டிஷ்யூ குரூப் ஆஃப் டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா டிஷ்யூ சிஸ்டம் குரூப் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம்னு பார்த்தோம்னா ஆர்கன்ஸ் ஓகே ஸோ குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் அப்படின்னா ஆர்கனிசம் ஸோ இப்படி தான் நம்மளோட ஐ மீன்ஸ் அந்த பிளான்ட்டோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸோ இப்படி தான் மேடப் அப் ஆகுது இப்படி தான் உருவாகுது ஓகே ஃபஸ்ட்டு செல்ஸ் ஓகே குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து டிஷ்யூ ஓகே நெக்ஸ்ட்டு ஸோ அதே மாதிரி அவர் பாடி இஸ் மேடப் ஆஃப் மெனி ஆர்கன்ஸ் நம்மளுடைய பாடி எப்படி ஒரு முழுமை அடைகிறதுக்கு மெனி ஆர்கன்ஸ் தேவையோ அதே மாதிரி பிளான்ட் பாடி அதாவது பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் பிளான்ட் பாடி இஸ் ஆல்சோ மேடப் ஆஃப் செவரல் ஆர்கன்ஸ் சச்சஸ் எ ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் அண்டு ஃப்ளார்ஸ் ஓகே ஸோ இதனால தான் அந்த பிளான்ட் வந்து முழுமை அடையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே
ஸோ அதே பிளான்ஸ் ஆர் மெனி ஃபார்ம்ஸ் அண்டு மெனி கலர்ஸ். ஓகே, இப்போ நீ ஒரு கார்டன் ஒரு பார்க்குக்கோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ எல்லா பிளான்ஸையும் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா பிளான்ஸுமே சேமாக இருக்காது, அதே மாதிரி எல்லா பிளான்ஸும் இருக்கக்கூடிய பூக்கள் வந்து ஒரே கலரில் இருக்காது. ஸோ பிளான்ஸ் ஆர் மெனி ஃபார்ம்ஸ். ஓகே, ஐ மீன்ஸு அதனோட சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், அதனோட கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க, அதான் அந்த பிளான்ஸோட கிளாஸிஃபைட் அதனோட சைஸ் வச்சு தான் இது பண்ணுவாங்க. அது ஒன்று அந்த ஹெர்ப்ஸ் ஷிரப் இன்னொன்று ட்ரீஸ் கிரீப்பர்ஸ் அண்டு கிளிம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தெரியும் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இதுலேயே வந்து ஐ மீன் பிளான்ட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ த பிளான்ட் இஸ் டிவைடட் இன்டூ டூ மெயின் பார்ட்ஸ். ஓகே, த பிளான்ட்ஸ் இஸ் டிவைடட் இன்டூ டூ மெயின். ஒரு பிளான்ட்டுக்கு வந்து ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் ஒன்று ரூட் சிஸ்டம், செகண்ட் ஒன் வந்து ஷூட் சிஸ்டம். ஓகே, ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அண்டர் த சாயில் சாயில் ஓகே அண்டர் த சாயில் ஓகே ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஷூட் சிஸ்டம்ஸ் ஓகே, அதில் என்ன அபோவ் த கிரவுண்ட் பிலோவ் த கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, அதில் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இதுதான் பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ், இதான பிளான்ட்டோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது ஃப்ளார்ஸ், இது லீஃப், இது லீஃப் ஆங்கிள், இது இன்டர்நோட். ஓகே, ஸோ இது வந்து என்னது, இது இது நோட். ஸோ ரெண்டு நோடுக்கும் பிட்வீன் கேப்பில் இருக்கிறது தான் இன்டர்நோட். ஓகே, அதான் கணு விடை பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் மீனிங்ஸ் ஆஃப் தமிழ் அப்படின்னு பார்த்தோன்னா கணு, இன்டர்நோடுனா ரெண்டு கணுக்கு இடையில் உள்ள பகுதியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், இன்டர்நோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஸ்டம். ஓகே, ஸோ பிலோ த சாயில் அப்படின்னு பார்த்தோம்னா ரூட். ஓகே, ரூட் சிஸ்டம், ரூட் சிஸ்டத்தில் ஒன்லி ரூட் மட்டும்தான் இருக்கும். ஷூட் சிஸ்டத்தில் வந்து என்னென்ன இருக்கலாம், ஸ்டெம் இருக்கலாம், லீஃப் இருக்கலாம், ஃப்ரூட்ஸ் இருக்கலாம், ஃப்ளார்ஸ் இருக்கலாம், இன்னொன்று ஸ்டெம் இருக்கலாம். ஓகே, ஸோ மண்ணுக்கு மேலே உள்ள பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஐ ஷூட் சிஸ்டம் சொல்கிறோம். மண்ணுக்கு கீழே உள்ள பகுதியை தான் என்ன சொல்கிறோம், ஷூட் சிஸ்டம். ஓகே, இது மண்ணுக்கு கீழே உள்ள பகுதி ஷூட் சிஸ்டம், மண்ணுக்கு மேலே உள்ள பகுதி என்ன சொல்கிறோம், ஷூட் சிஸ்டம். அந்த ஷூட் சிஸ்டத்தில் யாராக இருப்பானா, ஸோ ஸ்டெம், லீஃப், ஃப்ளார்ஸ், ஃப்ரூட்ஸ், சீட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து ரூட் சிஸ்டம். ஓகே, ரூட் சிஸ்டம், ஸோ அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த பிளான்ட் இஸ் நோன் அஸ் எ ரூட். அதான் அண்டர் கிரவுண்ட் பார்ட். ஓகே, அண்டர் கிரவுண்ட் பார்ட், அதாவது பிலோவ் த சாயில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இட் லைஸ் பிலோவ் த சர்ஃபேஸ் ஆஃப் த சாயில். ரூட் ஆஸ் அதாவது ரூட்டுக்கு வந்து ஸ்டெம்முக்கு மாதிரி நோட் கிடையாது, ஐ மீன்ஸ் கணு கிடையாது, கணுவிடைய பகுதி கிடையாது. ஓகே, ஸோ ரூட் ஹேஸ் நோ நோட்ஸ் அண்டு இன்டர் நோட்ஸ். ஸோ இங்கே பாரு, இங்கே நோட்ஸ் அண்டு இன்டர் நோட்ஸு இங்கே இருக்காது, எதில் ரூட் சிஸ்டத்தில் இருக்காது. ஓகே, ஸோ இட் ஹேஸ் எ ரூட் ஹேப் அட் த டிப். ஓகே, ஸோ அட் த டாப் ஆஃப் த ரூட் ஹேர்ஸ் இஸ் பவுண்ட் ஜஸ்ட் அபோவ் த ரூட் டிப். ஓகே, ஸோ ரூட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் இன் நேச்சர்ஸ். ஓகே, ஜியோட்ராஃபிக்ன்றது வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ ஐ மீன்ஸ் ஜியோட்ராஃபிக் அப்படின்றது பூமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ரூட்ஸ் வந்து எதை நோக்கி போகுது சார், டுவர்ட்ஸ் த ஜியோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பூமியை நோக்கி போகிறதுனால, ஸோ ரூட்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக். ரூட்ஸ் வந்து என்னது, ஆர் பாசிட்டிவ்லி ஜியோட்ராஃபிக் அப்படின்னு, ஏம் இஸ் பாசிட்டிவ் ஜியோனா ரூட்ஸ் டுவர்ட்ஸ் த என்னது, எர்த்து. அதனால தான் என்ன சொல்கிறோம், பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி ரூட்ஸ் வந்து அண்டர் கிரவுண்ட் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம், என்னது அண்டர் கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த, ஸோ அதனால தான் நம்ம பிளான்ஸை மோஸ்ட்லி நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஆட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்லுவோம், ஆட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஏம் இஸ் ஆட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொன்னால், தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட். ஓகே, ஆட்டோ மீன்ஸ் என்னது, செல்ஃப், ஆட்டோ மீன்ஸ் என்னது, செல்ஃப். அதனால தான் என்னதுன்னு கேட்டேன்னா, ஸோ ஆட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் சொல்லுவோம். ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா பிளான்ஸ். ஓகே, ஸோ ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, they cannot prepare the own food. okay, depend upon the other. okay, others வந்து depend பண்ணியிருக்கும். ஸோ எதுக்காக, ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதான் ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன். ஹெட்டிரோட்ரோபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா, ஹெட்டிரோ மீன்ஸ் என்னது, டிஃபர். ஹெட்டிரோ மீன்ஸ் என்னது, டிஃபர். ஆட்டோ மீன்ஸ் என்னது, செல்ஃப். செல்ஃப்னு என்னது, தனக்குத்தானே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான். ஓகே, ஸோ அதே மாதிரி த பிளான் அந்த ரூட்ஸ் ரூட்ஸ் வந்து மூவ்ஸ் டுவோர்ட்ஸ் த
என்னது கிராவிட்டி, என்னது கிராவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, த மூமெண்ட் ஆஃப் ரூட் அண்ட் ரூட் இஸ் ரெஸ்பான்ஸ் டு த கிராவிட்டி தான் என்ன சொல்லுவோம், ஜியோட்ரோபிசம் அப்படின்வோம். ஓகே, அதனால தான் பாசிட்டிவ் ஜியோட்ரோபிசம். இதில் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஐ மீன்ஸ் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, த பிளான்ட்ஸ் டூ நாட் டுவோர்ட்ஸ் த சன்லைட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இதுதான் பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம், நெகட்டிவ் ஜியோட்ராபிசம். ஓகே, ஸோ ரூட் இஸ் கிளாஸிஃபைடு இன்டூ டூ டைப்ஸ். ஓகே, ரூட்ஸ் கிளாஸிஃபைடு இன்டூ டூ டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று வந்து டேப் ரூட் சிஸ்டம், செகண்ட் ஒன்று வந்து ஃபைஃபரஸ் ரூட் சிஸ்டம். ஓகே, இதுதான் டேப் ரூட் சிஸ்டம். ஓகே, டேப் ரூட் சிஸ்டம், இதில் டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரூட் சிஸ்டம்ஸ், ரூட் சிஸ்டம் ரூட் க்ரோஸ் அண்டர் த சாயில் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்டம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் ரூட்ஸ், ஓகே நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அரேஸ் ஃப்ரம் த மெயின் ரூட். ஓகே, நம்பர் ஆஃப் ரூட்ஸ், எல்லா ரூட்ஸுமே எங்கேருந்து அரேஞ்ச் ஆகுது, எங்கே அரேஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மெயின் ரூட்லேருந்து அரேஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அதான் அந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ எதனது மெயின் ரூட். ஓகே, ஸோ இந்த லேட்டரில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் எல்லாமே ஸோ அரேஞ்சஸ் ஃப்ரம் த இந்த மெயின் ரூட்லேருந்து. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, டேப் ரூட் அண்டு ஃபைஃபரஸ் ரூட். ஓகே, த ரூட் சிஸ்டம் ஜென்ரலி க்ரோ பிலோ த க்ரௌண்ட். ஓகே, அதான் மிஸ் ஏற்கனவே சொன்னேன், இந்த ரூட் சிஸ்டம் மோஸ்ட்லி இந்த வேர் பகுதி எல்லாமே ஜென்ரலி க்ரோ எங்கே, பிலோ த க்ரௌண்ட். ஓகே, க்ரௌண்டுக்கு பிலோ த க்ரௌண்டு, அதே மாதிரி பிலோ த சாயில். ஓகே, அது அங்கே தான் வந்து மோஸ்ட்லி வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ மெயின் ரூட் க்ரோ டீப் இன் டு த சாயில்ஸ் அண்ட் மெனி ஸ்மால் ரூட் அரேஸ் ஃப்ரம் இட். ஓகே, ஸோ மெயின் ரூட், அதில் வந்து ஒரு மெயின் ரூட் இருக்கும். ஸோ அந்த மெயின் ரூட் வந்து டீப் இன்டு த சாயில், சாயில் நோக்கி டீப்பாக ஆழமாக போகும். ஓகே, மெனி ஸ்மால் ரூட் அரேசஸ் இந்த அந்த மெயின் ரூட். ஏற்கனவே பார்த்தோம், நம்பர் ஆஃப் ரூட்ஸ் அரேஸ் ஃப்ரம் த மெயின் ரூட்லேருந்து பார்த்தோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, ரோஸ், பிரிஞ்சால், மேங்கோ அண்டு அராடிஸ். அந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியப்பா. ஸோ இதை என்னதுன்னு கேட்டால் மெயின் ரூட், இதை என்னது மெயின் ரூட். ஓகே, ஸோ இந்த ஸ்மால் ரூட்ஸ், இந்த நிறையா ஸ்மால் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ மெனி ஸ்மால் ரூட்ஸ் ஸோ அரேசஸ் ஃப்ரம் த இந்த மெயின் ரூட். ஓகேவா, ஸோ அதான் ஃபஸ்ட்டு மெயின் ரூட் வந்து என்னது ப்ரைமரி டேப் ரூட்ன்றோம். ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ரூட் அடுத்து நெக்ஸ்ட் வந்து செகண்டரி ரூட்ன்றோம். அந்த செகண்டரி ரூட்லேருந்து வரக்கூடிய அடுத்த டெர்சரி ரூட் அப்படின்றோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரூட்டோடது இது. ஓகே, ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் ஜே சிங்கிள் ரூட், அதான் சிங்கிள் ரூட்டை தான் அது மெயின் ரூட்ன்றோம். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பீன், மேங்கோ, நீமு. ஸோ இதெல்லாம் அந்த மோஸ்ட்லி நம்ம எதில் பார்க்கலாம், டைகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்ஸில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, டைகாட்டிலிடன்ஸ் ஏதாவது மீன்ஸ் இருவித்திலை தாவரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஃபைஃபரஸ் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இட் கன்சிஸ்ட் ஆஃப் எ கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ், ஐ மீன் குரூப் ஆஃப் ரூட்ஸ், என்னது குரூப் ஆஃப் ரூட்ஸ். ஓகே, ஸோ மெனி, ஐ மீன் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஃபைஃபரஸ் ரூட் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ஃபைன் அண்ட் ஹேர் லைக் ரூட்ஸ் தட் ஃபார்ம் எ திக் அண்ட் திக் மேட். ஓகே, ஸோ ஃபிலோ த க்ரௌண்ட் சர்ஃபேஸ், அதாவது இந்த அந்த ஃபைஃபரஸ் ரூட் சிஸ்டம் எப்படின்னு கேட்டோம்னா, நிறையாவது இருக்கும், ஃபைனாக இருக்கும், அண்ட் ஒரு ஹேர் லைக் ஒரு நம்மளோட ஹேர் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும், ஐ மீன் கிளஸ்டர், அதாவது குரூப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னன்னு கேட்டனா, ஸோ ஃபைஃபரஸ் ரூட் சிஸ்டம்ஸ். ஓகே, த கன்சிஸ்ட் ஆஃப் கிளஸ், இந்த ரூட்ஸை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் அப்படியே எப்படி சொல்கிறது, நிறையா இருக்கும். ஸோ கிளஸ்டர் ஆஃப் குரூப் ஆஃப் ரூட்ஸ், அதாவது உன்னால் இண்டிவிஜுவலாக பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ தே ஆர் தின் அண்ட் யூனிஃபார்ம் மினர்ஸ். இந்த பிளான்ட்டு, ஐ மீன் ஃபைஃபரஸ் ரூட்ஸ்லாம் நம்ம எந்த டைப் ஆஃப் பிளான்ட்டில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மோனோகாட்டிலிடன்ஸ் அப்படின்மா, ஒரு வித்திலை தாவர செடியிலலாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, கிராஸ் பேட், இன்னொன்று வந்து மைஸ். ஓகே, கிராஸ் பேட் மைஸ், கிராஸ்ன்றது புல்வகை, பேடி அப்படின்றது ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ மைஸ் அப்படின்றது ஸோ மக்காச்சோளம் அப்படின்ற மாதிரி இதில் வந்து ஜாயின். ஓகே, ஸோ இது என்னதுன்னு கேட்டேன்னா, ஃபைஃபரஸ் ரூட் சிஸ்டம், இது கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ், இதில் வந்து என்னது மெயின் ரூட். ஓகே, ஸோ இது இந்த ரூட்டு தான் வந்து டீப் இன்ட்டு த சாயில், சாயிலில் வந்து டீப்பாக போகக்கூடியது வந்து இது தான் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட், ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட் அப்படின்னு பார்த்தோன்னா, ரூட் ஃபிக்ஸ் த பிளான்ட் டு த க்ரௌண்ட். ஓகே, ஸோ ரூட்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுது, பிளான்ட் வந்து க்ரௌண்டில் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா டைட்டாக இது பண்ணி வைக்கணும். ஓகே,
ஸோ ஓகேவா ஃபிக்ஸ் த பிளான்ட் பிளான்ட்டை வந்து எதோட ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் க்ரௌண்டோட ஐ மீன் சாயிலோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகே. ரூட் ஹெல்ப் இன் அப்சார்பிங் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த க்ரௌண்ட். க்ரௌண்டில் இருக்கக்கூடிய சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ரூட்ஸ் தான் ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டில் ஒரு பிளான்ட் இருக்குது, ஸோ அந்த பிளான்ட்டில் வந்து நீ வாட்டரை நீ அந்த க்ரௌண்டில் நீ சாயிலில் ஊற்றுனேன்னா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த வாட்டர் இருக்கா, ஏன்னா அந்த ரூட் வந்து என்ன செய்யணும் கேட்டேன்னா அந்த வாட்டரை வந்து அப்சார்ப் பண்ணிடும் ஓகே. ஸோ ரூட் ஹெல்ப்ஸ் இன் அப்சார்பிங் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த க்ரௌண்ட். அப்சார்ப்னா உறிஞ்சிடுது ஓகே. அதே மாதிரி ஃபிக்ஸ் த பிளான்ட் ஓகே, பிளான்ட்டை வந்து எதோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு, சாயிலோட ஃபிக்ஸ் பண்ணி வச்சு ஓகே. ரூட்ஸ் ப்ரிவென்ட் த சாயில் எரோஷன், மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா சாயில் எரோஷன் மண் அரிப்பு ஓகே, மண்ணரிப்பு வரவிடாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மழை பெய்யுது, ஒரு இடத்துல மண் குமிச்சு வச்சுருக்கீங்க, மழை பெய்யுது, ஸோ அந்த மழை பெய்யும் மண் வந்து என்னது கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கிட்டு போயிடும், அதான் சாயில் எரோஷன். இதே அந்த இடத்துல ஒரு ட்ரீ இருந்துச்சுன்னா அந்த சாயிலில் வந்து என்னது டைட்டாக எப்படி சொல்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த பிளான்ட், அந்த பிளான்ட்டோட ஐ மீன்ஸ் ஃபிக்ஸ் த பிளான்ட் டு த க்ரௌண்டு. ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறனால தான் அந்த சாயில் அங்கே இருக்கக்கூடிய சாயில் வந்து மற்ற இடத்துக்கு போகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுது, அதான் சாயில் எரோசின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே. சம் பிளான்ட்ஸ் சச்சஸ் கேரட் பீட்ரூட் ரேடிஸ் ஸ்டோர் எக்ஸஸ் ஃபுட் இன் த ரூட்ஸ் ஓகே. ஒரு சில பிளான்ஸில் வந்து எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து ரூட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிது ஓகே. அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் கேரட்டு பீட்ரூட்டு ரேடிஸ் ஓகே. நெக்ஸ்ட் வந்து த ரூட் சிஸ்டம்ஸ் ஓகே. த ரூட்ஸ் ஆர் நாட் ஆல்வேஸ் அண்டர் த சாயில், ஒரு சில ரூட்ஸ் ஐ மீன் சம் ரூட்ஸ் ஓகே. ஸோ ஆல்வேஸ் அண்டர் த சாயில் என்னது நம்ம மோஸ்ட்லி என்ன சொன்னோம் அண்டர் த சாயில் சொன்னால், ஆனால் ஒரு சில ரூட் வந்து அண்டர் த சாயிலில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே. நாட் ஆல்வேஸ் அண்டர் த சாயில், அதுக்கு பேர் என்னது ஏரியல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே. ஸோ ஆர் பவுண்ட் த அபோவ் த சாயில், நம்ம என்ன இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம் பிலோவ் த சாயில் தான் படித்தோம். ஆனால் ஒரு சில ரூட்ஸ் வந்து எதுலன்னு கேட்டேன்னா அண்டர் த சாயில் இருக்காது, அதுக்கு பேர் என்னது ஏரியல் ரூட்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ரூட் சிஸ்டம் ஓகே. ஃபஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் வந்து த பிளான்ட்ஸ் ஹாவ் டூ மெயின் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டில் வந்து ரூட் சிஸ்டம்னு பார்த்தோம். அந்த ரூட் சிஸ்டத்தில் டூ டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம், டேப் ரூட் சிஸ்டம், ஃபைபரஸ் ரூட்ஸும் அதனோட ஃபங்க்ஷனாக பார்த்தோம் ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரூட் சிஸ்டம், ரூட் சிஸ்டம்ன்றது அபோவ் த சாயில் அபோவ் த க்ரௌண்ட் ஓகே. அந்த மண்ணுக்கு மேலே உள்ள பகுதியை தான் என்ன சொல்கிறோம் கேட்டேன்னா ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகே. த ரூட் சிஸ்டம்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் எ பிளான்ட் ஓகே. ஒரு பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ரூட் சிஸ்டம் ஓகே. இது எங்கே இருக்கும் அபோவ் த க்ரௌண்டு ஓகே, க்ரௌண்டுக்கு மேலே மண்ணுக்கு மேலே. இதில் என்னென்ன இன்க்ளூட்ஸ் ஆகிருக்கும்னு மிஸ் சொன்னேன்னா என்னென்னது ஸ்டம், லீவ்ஸ், பட்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன ரூட் சிஸ்டத்தில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்ன இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். மண்ணுக்கு மேலே உள்ள பகுதி என்னது என்னது மண்ணுக்கு மேலே உள்ள பகுதி என்ன சொல்கிறோம் அபோவ் த க்ரௌண்டுன்றோம். இந்த எல்லா அபோவ் த மண்ணுக்கு மேலே உள்ள பகுதி எல்லாமே வந்து என்ன சிஸ்டம் ரூட் சிஸ்டம். இந்த ரூட் சிஸ்டத்தில் யார் யார் இருப்பான்னு கேட்டேன்னா ஸ்டெம் இருக்கும், லீஃப் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஃப்ளார்ஸ் இருக்கும், சீட்ஸ் இருக்கும் ஓகே. மண்ணுக்கு மேலே உள்ள பகுதி அனைத்தும் என்ன சொல்லணும் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே. அதான் இந்த ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட், ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி அபோவ் த க்ரௌண்ட் இஸ் நோன் அஸ் எ ரூட் சிஸ்டம் ஓகே. மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த ரூட் சிஸ்டம் இஸ் கால்டு ஸ்டம் ஓகே. அந்த ரூட் சிஸ்டத்திலே மெயின் ஆக்சிஸ் பார்த்தோன்னா ஸ்டம்மு தான் ஓகே. த ரூட் சிஸ்டம் கன்சிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டம், லீவ்ஸ், ஃப்ளார்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ் ஓகே. ஃப்ளார்ஸ் கண்டெயின் சாரி ஃப்ரூட்ஸ் கண்டெயின் த சீட்ஸ் ஓகே. இதெல்லாம் என்னது ரூட் சிஸ்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஓகே. இதில் ஒன் பை ஒன்னாக ஓகே. ஸோ அது மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட் சிஸ்டம் ஐ மீன் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ மெயின்லி கோல்டிங் த பிளான்ட் அப்ரைட் ஓகே. இந்த பிளான்ட்டை வந்து பிடிச்சிக்கிறது கோல்டிங்னா பிடிச்சிக்கிறதுமா. ஸோ கோல்டிங் த பிளான்ட் அப்ரைட் அண்ட் ஃபுட் ப்ரிப்ரேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபுட் அண்ட் ரீப்ரொடக்ஷனுக்கு இதுக்கு ஸ்டெம் வந்து ரொம்ப மெயின். அதான் மெயின் பார்ட் ஆஃப் த ஆக்சிஸ் ஆஃப் த ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெம் ஓகே. ஒரு பிளான்ட் வந்து நிற்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ஸ்டெம் தான் ஓகே. ஒரு சில பிளான்ட்டில் என்னது ரொம்ப வீக்காக இருக்கும் ஸ்டெம், அதனால் என்னது தே கெனாட் ஸ்டாண்ட் ஓகே. அதனால் நிற்க முடியாது. அதனால் பக்கத்தில் எந்த ஒரு பிளான்ட் இருந்தாலும் சரி ஒரு சுவர் வால் இருந்தாலும் ஸோ அதை தொத்திக்கிட்டு அதை ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மணி பிளான்ட்,
மணி பிளான்ட்டோட ஸ்டெம்மில் அப்படி இருக்கும், ஸ்ட்ராங்காகவே இருக்காது, வீக்காக இருக்கும். ஸோ பக்கத்தில் ஏதாவது ஏதாவது ஒரு வாளோ இல்லை ஒரு குச்சியோ ஏதோ ஒன்று பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதை தொத்தி வாழ்ந்துக்கிட்டே போவோம். ஸோ அதில் இதில் அதனால தான் அது கோல்டிங் த பிளான்ட் ஆப்ரேட், ஒரு சிலது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கு வேறு தான் அது பிடிச்சிக்கிறது கோல்டிங் என்னது இருக்க பிடிச்சிக்கிறது. ஓகே, அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸ்டெம். இன்னொன்று ஃபுட் ப்ரிப்பரேஷன், ஃபுட் ப்ரிப்பரேஷன் யாருப்பா லீஃப். ஓகே, லீஃப் தான் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ அந்த லீஃப் தான் தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட். அதான் நம்ம லீஃப் என்ன சொல்லுவோம், ஃபுட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லீஃப். ஓகே, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட். ஓகே, அந்த ஸ்டெம் என்னது டிரான்ஸ்போர்ட் வேலையை பார்க்கும். டிரான்ஸ்போர்ட்னா என்னது கடத்துறது. ஓகே, ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கலையா வாட்டர் அண்ட் மினரல்ஸையும். ஸோ அதை வந்து மேலே கொண்டு போகிறதுக்கு எப்படி சொல்கிறது, டாப் ஆஃப் த பிளான்ட்டுக்கு கொண்டு போகிறது இந்த ஸ்டெம்மு தான். அதான் டிரான்ஸ்போர்ட்னா கடத்துறது. ஓகே, ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட், அதே மாதிரி ஃபுட்டை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும், அண்டு ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் பார்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ளார், பூ தான் ரீப்ரொடக்ஷன் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ரூட் சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ரூட் சிஸ்டத்தில் என்ன பார்த்தோம், ஸோ தே ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் ரூட் சிஸ்டம். ஒன்று வந்து என்னது டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். அதே மாதிரி ரூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஸ்டெம், லீஃப், ஃப்ளார்ஸ், இன்னொன்று என்னது சீட்ஸ். ஓகே, இப்போ ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஸ்டெம் அப்படின்னு பார்த்தோன்னா த மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த ரூட் சிஸ்டம். ஒரு ரூட் சிஸ்டத்தில் ஒரு மெயின் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெம்மு தான். ஸ்டெம்முன்றது தண்டு. ஓகே, ஸோ ஹோல்ஸ் த பிளான்ட்ஸ் அப்ரைட். ஒரு பிளான்ட் வந்து நேராக நிற்கிறதுக்கு, ஸ்ட்ரைட்டாக நிற்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டேன்னா இந்த ஸ்டெம்மு தான். ஓகே, அதுக்கடுத்து சப்போர்ட் த பிரான்ச்சஸ் லீவ்ஸ் பட்ஸ் நோன் ஃப்ளார்ஸ் ஃப்ரூட்ஸ், எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது இந்த ஸ்டெம்மு தான். ஓகே, பிரான்ச்சஸ், பிரான்ச்சஸ்னால் கிளைகள், லீவ்ஸ் ஆர் யூனோ. ஓகே, ஸோ பட்ஸ் ஃப்ளார்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ், பட்ஸ்னன்றது முட்டு. ஓகே, ஸோ அதுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது இந்த ஸ்டெம். அதனால தான் ஸ்டெம் என்ன சொல்லுன்னா ஆக்டர்ஸ் ஏ பைப் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் மிஸ் அதை பைப் லைன் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தோன்னா, ஸோ கேரிஸ் த வாட்டர் அண்டு மினரல்ஸ் அப்சார்ப்டு பை த ரூட்ஸ் to the various parts of the plants. Okay, so stem act as a pipeline அப்படினு பார்த்தனா எதுக்காக மிஸ் பைப்லைன்னா, so root ல இருக்கக்கூடிய வாட்டரையும் அண்ட் மினரல்ஸையும் அப்சார்ப் பண்ணி வேரியஸ் பார்ட்ஸுக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறது இந்த ஸ்டெம்மு தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு குழாயில் தண்ணி வருது இல்லையா பைப்லைன். ஓகே, குழாயில் லைன் வச்சுக்கணும், அந்த குழாயில் எப்படி தண்ணி வருதோ அதே மாதிரி ஸ்டெம் ஆக்டர்ஸ் பைப்லைன். ஸ்டெம் வந்து ஒரு குழாயின்னு வச்சுக்கோ, ஒரு குழாயில் தண்ணி வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ அதுலேருந்து என்ன ஆகுதுன்னா அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய வாட்டரும் மினரல்ஸும் அப்சார்ப் பண்ணி வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு சப்ளை பண்ணுது, ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுது, கடத்துது. ஓகேவா, அதனால தான் பைப் லைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் தான் பிக்சர் பார்த்தா தெரியும் இது ஸ்டெம்மு. மிஸ் ஏற்கனவே சொன்னேன் நூல். ஓகே, அந்த நோடுக்கு பக்கத்தில் இருக்கிறது பட், பட்ஸ்ன்றது இல்லை தான் முட்டு வருது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு நோடுக்கும் அந்த இடப்பட்ட பகுதியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், இன்டர் நோடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா, இதுதான் ஸ்டெம்மு. ஸ்டெம்மில் என்னென்ன இருக்கும், நோடு, இன்டர் நோட், பட்ஸ். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஆக்சினரி பட் அண்டு டெர்மினல் பட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பட் ஆஃப் த டிப் ஆஃப் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் எ டெர்மினல் பட். ஓகே, அந்த ஸ்டெம்மிலேயே அந்த டிப், ஐ மீன் டிப்பில் இருக்குதுல அந்த நுனியில் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அதான் டெர்மினல் பட்டு. சைடில் இருக்கக்கூடிய பட், ஐ மீன் த பட் அட் த ஆக்சிஸ் ஆஃப் த லீவ்ஸ் ஆர் கால்டு ஆக்சிலரி பட்ஸ். ஓகேவா, சைடில் இருக்கிறது ஆக்சிலரி பட்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு சம் ஹார்மோன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். ஓகேவா, டெர்மினலுக்கும் ஸோ ஆக்சிலரி பட்ஸுக்கும் சம் ஹார்மோன்ஸ், அதே ஜிபரலின் ஆக்சி, நீ பெரிய கிளாஸ்க்கு வரும்போது நீ லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போதைக்கு டெர்மினல் பட், ஆக்சிலரி பட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு பார்த்தோன்னா சப்போர்ட் த பிரான்ச்சஸ், அதே மிஸ் ஏற்கனவே சொன்னேன் சப்போர்ட் த பிரான்ச்சஸ் லீவ்ஸ் அண்டு ஃப்ளார்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். ஓகே, அதே மாதிரி ஸ்டெம் ஆக்டர்ஸியா பைப் லைன் சொன்னோம். ஓகே, டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்டு மினரல்ஸ் ஃப்ரம் ரூட்ஸ் டு அப்பர் ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ரூட்டில் இருக்கக்கூடிய வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அப்போ அப்சார்ப் பண்ணி உறிஞ்சி எங்கே போய் கொடுக்கும், டு ஏரியல் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஏரியல் பார்ட்ஸ்னால் வேறு ஒன்று கூட மண்ணுக்கு மேலே உள்ள பகுதி. ஓகே, டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்போர்டு ஃபுட்டு ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் த்ரூ த ஸ்டெம். அதே மாதிரி லீவ்ஸில் வந்து பிளான்ட் லீவ்ஸில் தான் ஃபுட்டு ப்ரிப்பேர், ஃபுட் ப்ரிப்பரேஷன் நடக்கும். ஓகேவா, அதான் அந்த ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வந்து அதர் பார்ட்ஸுக்கு சப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டெம் வழியாக தான் போகுது. ஓகே, த்ரூ த ஸ்டெம். ஓகேவா, லீவ்ஸ் எங்கே இருக்கும், எங்கள் லீவ்ஸ் எங்கே இருக்கும், ஏரியல் பார்ட்ஸில் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஏரியா அந்த லீவ்ஸில் தான் அங்கே ஃபுட் ப்ரிப்பரேஷனே நடக்கும். ஓகேவா, ஃபுட் ப்ரிப்பரேஷன் பார்த்தோன்னா அதான் ஃபுட் ஃபேக்ட்ரி,
ஒரு பிளான்ட்டில் வந்து ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் த பிளான்ட் அப்படின்னு பார்த்தோம்னா லீவ்ஸ். ஓகே, அந்த லீவ்ஸில் தான் ஃபுட் ப்ரிப்பரேஷன் நடக்கக்கூடிய அங்கே ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை சப்ளை பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த சப்ளை பண்ணுறதுக்கு தான் இந்த த்ரூ த இந்த ஸ்டெம்ப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஓகே, ஸ்டோர்ஸ் ஃபுட் அஸ் இன் த கேஸ் ஆஃப் சுகர் கேன். அந்த ஸ்டெம் சுகர் கேன்றது கரும்பு. ஓகேவா, ஸோ அங்கே ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஒரு சில எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து ஸ்டெம்மில் ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் சுகர் கேன். நீ கரும்பு சாப்பிட்றையிலே அந்த கரும்பு வந்து எதுனா தண்டு பகுதி தான், ஸ்டெம்மு தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லீஃப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னது லீஃப். லீஃப் என்ன கலரில் இருக்கும், ஈஸியாக க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ ஃப்ளாட் எக்ஸ்பேண்டடாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் போம் அண்ட் த ஸ்டெம் அட் த நோட், இதானது லீஃப். ஓகே, இதில் என்னது ஆக்சிலரி பட் சைடில் இருக்கக்கூடியது ஆக்சிலரி பட், இது இலை காம்பு. இது என்னது ஒரு சென்ட்ரில் ஒரு வெயின் மாதிரி போகும். ஸோ அதுக்கு பேர் தான் மிட்ரிப். ஓகே, இந்த இப்படி இப்படி மெர்ஜாய் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி மெர்ஜாய் வர்றதுக்கு ஸோ மெர், இது வந்து பிளேட். ஓகே, இதில் தான் அது அப்பர் சைட், இது லோயர் சைட் அண்ட் அப்பர் சைட். இதில் தான் அதாவது ஒரு ஸ்மால் ஹோல்ஸ், ஐ மீன்ஸ் டினி ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ மீன்ஸ் ரொம்ப வெரி 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 ஸ்மால் ஹோல்ஸ், ஸ்மால் ஹோல்ஸ் துளை அப்படின்னு, ஐ மீன் ஓட்டை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வழியாக தான் ரெஸ்பிரேஷனே நடக்கும். ஸோ ஓகேவா, ஸோ டினி ஹோல்ஸ். ஓகே, ஸோ டினி ஹோல்ஸ் வழியாக தான் அது ரெஸ்பிரேஷனே நடக்குமா. இந்த ரெஸ்பிரேஷன் த்ரூ த ஸ்டொமேட்டா, அந்த டினி ஹோல்ஸ், இந்த சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும் அந்த லீஃபில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். அந்த ஹோல்ஸுக்கு பேர் தான் என்னது ஸ்டொமேட்டா. அந்த ஸ்டொமேட்டா வழியாக தான் ரெஸ்பிரேஷனே நடக்கும். ஓகேவா, ஸோ டேட்டை ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பிளான்ட்டுக்கும் நம்மளுக்கும் ரெஸ்பிரேஷன் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ டேட்டயத்தில் பிளான்ட்ஸ் வந்து இன்ஹேல் த என்னது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எக்ஸ்ஹேல் ஆக்சிஜன். ஓகே, பிளான்ட்ஸ் வந்து பகல் நேரத்தில் எதை உள்வாங்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடை இன்ஹேல் பண்ணிவிட்டு ஆக்சிஜனை வெளியே விடுமா. அதே பிளான்ட்டு நைட் டயத்தில் என்னது இன்ஹேல் ஆக்சிஜன் எக்ஸ்ஹேல் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா, பகல் நேரத்துலேயும் நைட் டயத்துலேயும் பிளான்ட்டோட ரெஸ்பிரேஷன் வேரியேஷன் ஆகும். ஏ மீன்ஸ் பிளான்ட்ஸ் வந்து டே டயத்துலேயும் நைட் டயத்துலேயும் வேரியேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஓகே, ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட். ஓகே, டே டயத்தில் வந்து சன்லைட் இருக்கிறதுனால ஸோ என்னது இன்ஹேல் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்ஹேல் ஆக்சிஜன். பட் நைட் டயத்தில் ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட், ஐ மீன் லைட் இல்லாதனால ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளை மாதிரியே என்ன செய்யும், ரெஸ்பைர் பண்ணும், இன்ஹேல் ஆக்சிஜன் எக்ஸ்ஹேல் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு. ஓகே, ஸோ லீஃப் ஹேஸ் எ ஸ்டால் கால்டு, ஐ மீன்ஸ் அந்த லீஃபில் ஒரு ஸ்டால்க்கு மாதிரி இருக்கும். ஸோ அதான் இலை காம்பு அப்படின்னு. ஓகே, பிட்டியால் அப்படின்னு த பிளாட் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இஸ் கால்டு, ஏதாவது லீஃப் லேமினா. இந்த இது இருக்குல்லையே அந்த பகுதி, இந்த ஃப்ளாட் ஒரு தட்டையான ஒரு போர்ஷன் இருக்குமையா. ஸோ அதுக்கு பேர் தான் என்னது லீஃப் பிளேடு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதில் ஒரு மெயின் வெயின், ஒரு நரம்பு மாதிரி ஒன்று போகும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது மிட்ரிப். ஓகே, ஸோ அதர் வெயின்ஸ் ஆர் பிரான்ச் இந்த லீஃபை பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும்ப்பா. ஸோ இது என்னது மெயின் வெயின். ஓகேவா, இதுலேருந்து இந்த பிரான்ச்சஸாக போகும். ஓகேவா, அதுதான் என்னது அவுட் ஃப்ரம் த மெட்ரிப். ஓகே, ஸோ போர்ஷன் ஆஃப் த லீஃப் கனெக்டட் இன் த நோடு. ஓகே, இதுலேருந்து லீஃப் வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, இந்த பிட்டியால் இந்த இலைக்காம்பு வந்து இந்த நோட்ஸோட கனெக்ட் ஆகிரு. ஓகே, நெக்ஸ்ட் தென் லீவ்ஸ் ஆர் சம் பிளான்ட்ஸ் ப்ரோசஸ் ஃபேர் லேட்ரல் அவுட் க்ரோத் ஆன் த ஃபேஸ் ஆன் எய்தர் சைட் ஆஃப் த ஆக்சிலரி பட் தே ஆர் கால்டு ஸ்டிபுல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் த க்ரீன் கலர். ஸோ க்ரீன் ஒரு லீஃப் வந்து க்ரீன் கலராக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரெசன்ஸ் ஆஃப் க்ரீன் கலர்டு பிக்மண்ட், அதுக்கு பேர் தான் என்னது குளோரோஃபில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஓகே, அந்த க்ரீன் கலர்டு பிக்மண்ட் இருக்கிறதுனால தான் அந்த லீஃப் வந்து க்ரீன் கலரில் இருக்குது. அந்த க்ரீன் கலர் பிக்மண்ட்டுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா குளோரோஃபில். ஓகே, அது என்னது குளோரோஃபில் குரோமோஃபில் அப்படின்ருக்கு. ஓகே, குளோரோஃபில் குரோமோஃபில் லீகோஃபில் அப்படின்னு குளோரோஃபில் குரோமோஃபில் குளோரோஃபில் அப்படின்னு வந்து இந்த லீஃப் வந்து க்ரீன் கலருக்கு ரெஸ்பான்சிபிள்மா. குரோமோஃபில் அப்படின்னா குரோமோ மீன்ஸ் என்னது கலர், கலர் இந்த ஃப்ரூட்ஸ் இந்த ஸ்கின் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பழங்களோட தோல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கலருக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து குரோமோஃபில். ஓகே, இது குளோரோ அது குரோமோ. ஓகே, அண்ட் த லோயர் சைட் ஆஃப் த லீஃப் தெர் ஆர் டினி ஃபோர்ஸ். மிஸ் என்ன சொன்னேன், லோயர் சைடு அண்ட் அப்பர் சைடு ரெண்டு சைடு இருக்குது. அந்த லோயர் சைடில் தான் சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும். ஓகே, அந்த ஹோல்ஸ்னால அந்த ஹோல்ஸ் தான் என்னது அதுக்கு பேர் தான் அது ஸ்டொமேட்டோ. அந்த ஸ்டொமேட்டோ வழியாக தான் நம்மளுக்கு என்ன நடக்குது, ஐ மீன் ரெஸ்பிரேஷன் நடக்குது. நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் எங்கேருந்து கிடைக்குது, பிளான்ட்டில் தான் கிடைக்குது. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, இல்லைனா
மரங்களை வந்து வெட்டக்கூடாது, நம்ம பாதுகாக்கணும். ஸோ மரங்கள் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பகலில் பூரா நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிளான்ட்டு தான். ஓகேவா? ஸோ அதுதான் அலோவேர் லோயர் சைட் ஆஃப் த லீஃப் தேர் ஆர் டினிஃபோர்ஸ் ஆர் ஓப்பனிங்ஸ் நோன்னு ஸ்டொமேட்டா. ஓகேவா? இந்த வழியாக தான் என்னது நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு. ஓகே, ஃபங்க்ஷன் ஆஃப் லீவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா த க்ரீன் லீவ்ஸ் ப்ரிப்பேர் ஃபுட் பை த ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேவா? அந்த க்ரீன் லீவ்ஸ் தானே அது ஃபோட்டோ ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட், அந்த ப்ராசஸ் பேர் தான் அது ஃபோட்டோ சிந்தசிஸ். ஓகே, த ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன். அதே மாதிரி அந்த லீஃபில் இருக்கக்கூடிய டினி ஹோல்ஸ், லோயர்ஸில் இருக்கக்கூடிய டினி ஹோல்ஸ், அந்த ஸ்டொமேட்டோனால தான் என்னது ரெஸ்பிரேஷன் நடக்குது. அப்போ தே ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன். ஓகே, த கேரி அவுட் டிரான்ஸ்பிரேஷன். ஓகே, அந்த எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும் இல்லையா, அந்த லாஸ் ஆஃப் வாட்டர்ஸ் த்ரூ த ஸ்டொமேட்டா. அதே மாதிரி இந்த ஸ்டொமேட்டோ வழியாக தான் excess of water and losses of water through the stomata is called the another transpiration. okay, neeraviyadalnu sonnom illaya, transpiration idu respiration ah swasikkirathu. okay, இது ஃபோட்டோசிந்தசிஸ். அதுக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் எதுக்காக நடக்குது அப்படின்னு கேட்டேன்னா, ஸோ அந்த பிளான்ட் அந்த செடி வந்து அந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ரீப்ரொடியூஸ்க்கும். ஓகேவா? அங்கே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலை அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகவே ஆகாது. இப்போ நம்ம சாப்பிட்டா தான் நம்ம க்ரோ ஆக முடியும். இப்போ நம்ம சாப்பிடாமல் இருந்தோம்னா நம்ம வளர முடியுமா, இல்லை வெயிட் போட முடியுமா? ஸோ ஒன்றுமே நடக்க. அப்போ அந்த பிளான்ட் வந்து என்ன செய்யணும், அதுக்கு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணாத்த, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தால் தான் அங்கே க்ரோ ஆகும். ஓகே, தே கேன் ப்ரிப்பேர் த ஓன் ஃபுட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அது ஹெல்ப் பண்ணுறது ஃபோர் திங்ஸ், ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா குளோரோஃபில், என்னென்ன பார்த்தோம், குளோரோஃபில், இன்னொன்று என்னது சன்லைட், இன்னொன்று வந்து கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்று நெக்ஸ்ட் ஒன் வந்து வாட்டர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார்ஸ். ஓகே, ஃப்ளார்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இது மோஸ்ட் அட்ராக்டிவ் ஃபார்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு அட்ராக்டிவ் கவரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அட்ராக்ட் பண்ணுற பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃப்ளார்ஸ் தான். ஓகே, இது நல்லா பிரைட் கலராக இருக்கும். ஸோ ஹைலிசின், எப்படி ஹைலிசின் என்னது வாசனை வரும். ஓகே, ஓடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேட் தென் கேன் அட்ராக்ட் த பி. இது எதுக்கு மீன்ஸ் அப்படி, அந்த பிளான்ட்டில் வந்து அந்த பூ மற்றும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஸோ அட்ராக்ட் த பி அண்டு ஹனி பீஸ் பீஸ்ன்னு அது ஹனி பீஸ். ஓகே, பட்டர்ஃப்ளைஸ் அண்டு மாத் அண்ட் பேர்ட்ஸ், இந்த இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃப்ளார்ஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் கலர், பிரைட்லி கலர்ஸ். ஓகே, எதுக்கு மீஸ், இது எதுக்கு மீஸ் அந்த அட்ராக்ட் பண்ணுது பட்டர்ஃப்ளை இல்லாமல்ன்னா, ஃப்ளார்ஸ் ஹெல்ப் இன் த ரீப்ரொடக்ஷன் ஆஃப் த பிளான்ட். ஓகே, அந்த ஃப்ளார்ஸ் தான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்ன, ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இன்னொரு அதே அந்த பிளான்ட் வந்து இன்னொரு பிளான்ட்டை உருவாக்கணும் இல்லையா, ஸோ அந்த பிளான்ட்டை உருவாக்கக்கூடியது வந்து என்னென்னா ஃப்ளார்ஸ். அதனால தான் ஹெல்ப் இன் த ரீப்ரொடக்டிவ் பிளான்ட்ஸ் அப்படின்றோம். ஓகே, அதே மாதிரி ஃப்ளார்ஸ் டெவலப்ஸ் இன் டு த ஃப்ரூட்ஸ். அந்த பூ இருக்குல்லையா, அந்த பூ என்னவாக மாறும், என்ன சேஞ்சஸ் ஆகும் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃப்ரூட்ஸ். ஓகே, அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் கண்டெய்ன்ஸ் சீட்ஸ். அந்த ஃப்ரூட்ஸுக்குள்ளே யார் இருப்பான்னு கேட்டேன்னா சீட்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரம் விச் அனதர் பிளான்ட் கம் டு லைஃப்ஸ். ஓகே, அந்த சீட்ஸில் தான் என்னது அடுத்து ஒரு நியூ ஜெனரேஷன் ஐ ஜெர்மினேஷன் நடக்கும். ஜெர்மினேஷன் என்னது முளைத்தல். ஓகே, ஒரு சீட்லேருந்து தானே ஒரு செடி முளைக்கும். ஸோ அப்போ ரொம்ப ஒரு இதுதான் ஃப்ளார்ஸ் டெவலப்ஸ் இன் டு ஃப்ரூட்ஸ். அதே மாதிரி ஃப்ளார்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த ரீப்ரொடக்டிவ் பிளான்ட்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கத்திரிக்காய் செடினா இன்னொரு கத்திரிக்காய் செடி உருவாகணும் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சீட்ஸ். ஓகே, சீட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எவ்ரி சீட்ஸ் ஹேஸ் எ பேபி பிளான்ட். ஓகே, ஒவ்வொரு சீட்லேயும் ஒரு பேபி பிளான்ட் இருக்கும், இன்சைடு உள்ளே இருக்கும். ஓகே, ஒவ்வொரு சீட்ஸு நீ பார்த்தேன்னா உள்ளே ஒரு பேபி பிளான்ட் இருக்கும். ஸோ ஓகேவா, சீட்ஸ் ஸ்ப்ரோட் வென் தே ஆர் பிளான்டட் இன் த க்ரௌண்ட். ஸோ வேர் பிளென்டி ஆஃப் சன்லைட் அண்டு வாட்டர் இஸ் அவைலபிள். ஓகே, அந்த விதை முளைக்கணும். ஓகே, ஸ்ப்ரவுட் அப்படின்னா அது பிகேன் டு க்ரோ. ஓகே, முளைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற ஸ்டேஜ். ஓகே, ஸோ அதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ வாட்டர் அண்டு சன்லைட் வந்து தேவை. ஓகே, ஒரு சீட்ஸ் வந்து ஒரு முளைக்கணும், ஜெர்மினேஷன் நடக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா சன்லைட் அண்டு வாட்டர் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ப்ராசஸ் ஆஃப் பேபி பிளான்ட் க்ரோவிங் ஃப்ரம் சீட்ஸ். ஓகே, அதாவது ஒரு விதையில் ஒரு பேபி பிளான்ட் உருவாகுது இல்லையா, ஸோ அதுக்கு பேர் தான் என்னது ஜெர்மினேஷன். ஓகே, ஜெர்மினேஷன் அது முளைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓகே, ஜெர்மினேஷன் என்னது விதை முளைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பேபி பிளான்ட்டு இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, நீயா ஒரு சீட்ஸ் எடுத்துக்க, ஒரு சுண்டல் விதையோ ஏதோ ஒரு மொச்ச விதையோ தட்டாம்பே ஏதோ ஒரு விதையை எடுத்து நீயா ஒன்று இது பண்ணிப்பார். ஸோ டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகே, ஸோ அது என்னது ஜெர்மினேஷன்.
ஓகேவா. ஸோ அந்த ஜெர்மினேஷன் நடக்கிறதுக்கு அந்த விதை முளைத்தலுக்கு என்ன தேவை அப்படின்னா தான் பிளென்டி ஆஃப் வாட்டர் அண்டு சன்லைட். ரொம்ப சன்லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்மா. சன்லைட் இருந்தால் தான் நம்ம ஜெர்மினேஷன் இல்லை ஃபோட்டோசிந்தேசிஸ் நடக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா. ஸோ அங்கே என்ன இருக்கணும், சன்லைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஃபுட் ஃபேக்ட்ரி இதுதான் ஜெர்மினேஷன். ஓகே, இதானது ஜெர்மினேஷன். ஓகே, இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அது ஜெர்மினேஷன். ஓகே, சீடுமா, சீடுக்குள்ள பேபி பிளான்ட் எங்கே இருக்குது, இன்சைடு தான் சீடு. ஓகே, ஸோ அதுலேருந்து என்னது சன்லைட் கிடைக்குது, ஸோ வாட்டர் கிடைக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யுதுன்னு கேட்டோன்னா என்னது பிகெயின் டு க்ரோ, ஸோ வளர ஆரம்பிக்குது. ஸோ அதுலேருந்து நியூ பிளான்ட்டு க்ரோ ஆகுது மறுபடியும் அகெயின் அகெயின். ஸோ இது வருது இல்லையா, ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் அது ஜெர்மினேஷன். ஓகே, இந்த ப்ராசஸ் தான் ஜெர்மினேஷன். ஓகே, ஸோ பிளென்டி ஆஃப் வாட்டர்ஸ். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் ஒரு பார்ட்ஸ் ஆஃப் எ பிளான்ட் அப்படின்னு பார்த்தோன்னா மிஸ் ஏற்கனவே சொன்னேன் ஒரு மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஓகே, ஒரு பிளான்ட்டுக்கு மெயின் பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரூட் சிஸ்டம், சூட் சிஸ்டம். ஓகே, டாப் ரூட் சிஸ்டம் என்னென்னு பார்த்தோம், ஃபைப்ரஸ் ரூட்டுன்னு பார்த்தோம். ஸோ ரூட் சிஸ்டம் ஹேஸ் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஓகே, ரூட் சிஸ்டம் டாப் ரூட், இன்னொன்று ஃபைப்ரஸ் ரூட். ஓகேவா, தென் சூட் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டம், லீஃப், ஃப்ளார், சீட்ஸ். ஷூட் சிஸ்டத்தில் மெயின் ஆக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டெம்மு தான். ஓகே, ஓகே. ஸோ இந்த பிளான்ட்டோட இது ரூட் சிஸ்டம்னா ஃபிக்ஸ் த பிளான்ட் டு த க்ரௌண்ட், அப்சர்வ்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். ஓகேவா, ஸோ க்ரௌண்டில் சாயிலில் வந்து பிளான்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த ரூட் சிஸ்டம் தான். ஓகே, அதனால் ப்ரிவெண்ட் த சாயில் எரோசின், மண்ணரிப்பு இருக்காது. அப்சர்வ்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில், சாயில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணுறது இந்த ரூட் சிஸ்டம். ஓகே, ஸ்டோர்ஸ் எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டு, அதாவது எக்ஸஸ் ஆஃப் ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இந்த ரூட்ஸ். அதான் என்ன பார்த்தா கேரட்டு, ரேடிஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதான் ப்ரிவெண்ட் த சாயில் எரோஸ். இதான் ரூட் சிஸ்டம், ரூட்ஸோட ஃபங்க்ஷன். ஓகே, இது ஃபைப்ரஸ் ரூட்ஸ் அப்படின்னா கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸ். ஓகே, இது டேப் ரூட்னா என்னது ஒன்லி ஒரு மெயின் ரூட், சிங்கிள் ரூட். ஸோ அதில் ஸ்மால் ரூட்ஸ் அரைசஸ் ஃப்ரம் த மெயின் ரூட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டெம். இது வந்து எந்த பிளான்ட் இருக்குதுன்னா டைகாட்டிலடன் பிளான்ஸ், இது மோனோகாட்டிலடன்ஸ் பிளான்ஸில் இருக்கும். ஓகே, தென் ஸ்டெம், ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் ஹோல்ஸ் த பிளான்ட் அப்ரைட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் த ஃபுட் அண்டு வாட்டர், ஸ்டோர்ஸ் எக்ஸஸ் ஆஃப் ஃபுட். ஓகே, அதான் அது சுகர் கேன் பார்த்தோம் இல்லையா. ஸோ லீவ், மிஸ் ஆல்ரெடி ஐ டோல்டு ஃபுட் ஃபேக்ட்ரி ஆஃப் த பிளான்ட்னு பார்த்தோம்னா லீவ். அதுக்கு அடுத்து வந்து அந்த லீஃப் வந்து க்ரீன் கலராக இருக்கிறனால தான் ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. க்ரீன் கலர் பிக்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து ஃப்ளார், ஒரு செடியில் இருக்கக்கூடிய பூவோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பீ. அந்த பூ வந்து என்னது அட்ராக்ட் த ஹனிபி. ஓகேவா, அந்த ஹனிபின்றது தேனி இருக்கு இல்லையா, தேனி எதுக்காக போகுது, ஸோ ஒரு ஒரு பூவில் போய் எதுக்காக போய் உட்காருதுன்னு கேட்டேன்னா அதில் உள்ள நெக்டார், ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, தேன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த தேனை உறிஞ்சுறதுக்காக அந்த ஹனிபி போய் உட்காருது. ஓகேவா, ஸோ அதில் அந்த பூவில் இருக்கக்கூடிய நெக்டார்ஸ் வந்து சக் பண்ணுது. ஓகே, ஸோ அது அதுக்கடுத்து கலர்ஃபுல் பார்ட் ஆஃப் த பிளான்ட், அதே மாதிரி ஒரு பிளான்ட்டில் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஃப்ளார். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளான்ட் நம்மளை பார்க்குறதுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அந்த பூ அந்த செடியில் இருக்கக்கூடிய பூவை பார்த்தோட நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த பிளான்ட் பக்கத்துலேயே போயிடுவோம். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து ப்ரொடியூஸ் த ஃப்ரூட்ஸ். ஓகே, நம்ம மிஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஃப்ளா பூ இருக்கு இல்லையா, பூக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து ஃப்ரூட்ஸ். ஓகே, ஃப்ளார் சேஞ்சஸ் இன் டு த ஃப்ரூட்ஸ். ஓகே, சீட்ஸ் ஓகே ஹெல்ப்ஸ் இன் த ரீப்ரொடக்ஷன். ஓகேவா, ரீப்ரொடக்ஷன் வந்து ஒரு சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கத்திரிக்காய் செடி எடுத்துக்கோ, அதில் இருக்கக்கூடிய விதை வந்து எதுக்கு இன்னொரு கத்திரிக்காய் செடியை வந்து உற்பத்தி பண்ணுறது. ஓகே, அதான் ஹெல்ப்ஸ் இன் த ரீப்ரொடக்ஷன்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ஃபினிஷ்ட். ஸோ டுடே ஐ டிஸ்கஸ்ட் அபவுட் த டேப் ரூட் சிஸ்டம், இன்னொன்று வந்து ஃபைபரஸ் ரூட் சிஸ்டம், ஸ்ரூட் சிஸ்டத்தில் ஸ்டெம் அண்டு லீஃப் ஃப்ளார்ஸ். ஓகே, தேங்க்ஸ் சில்ட்ரன்ஸ். ஓகே.